வினயமித்ரா சீரியலில் மார்ச் மாதம் 22ஆம் தேதிக்கான சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். வாசுகி அம்மா வந்து மித்ரா கிட்ட பேசுகிற மாதிரி காட்டுறாங்க, என் பையனை உன் கையில் கொடுத்துட்டம்மா, நீ தாம்மா பத்திரமா பார்த்துக்கணும், நீ எப்போதும் போல அந்த 6 மாதம் நினச்சி மனசில் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நீ இருமா, உன் கையில் தாம்மா இருக்கும் உன் வாழ்க்கை, வினயை நல்லபடியாக பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்னை வந்து வசந்தி வந்து சொல்கிறாங்க, அவளுக்கு தெரியாதா, அவள் பார்த்துப்பாக்கா, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை மித்ரா வந்து பால் சொம்போடு வந்து வினய் ரூமுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. வினய் ரூமில் போனோன்னா வினய் வந்து ரொமான்டிக்காக பேசுகிறாங்க, என்ன இது, இது வரைக்கும் இவர் இது மாதிரிலாம் பேசுனதே இல்லையே, என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வினய் வந்து ஓவர் ஃபீலிங்காக பேச ஆரம்பிச்சிட்டாரு, உங்கள் ஃபீலிங் எல்லாமே புரியுது ஆனால் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வினய் வந்து மித்ரா வந்து பேசுகிறத கேட்கவே இல்லை, வினய் அவர் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டி தீக்கிறாரு, என்ன இவர் இந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டாரு, என்ன சொல்லி தான் சமாளிக்க போகிறோமே, கடவுளே என்னை நீ தான் காப்பாற்றணுங்கிற மாதிரி மித்ரா வந்து ஃபன் ஃபுல்லாக மனசில் வந்து நினைக்கிறாங்க. தாரா அஸ்வினோட அடுத்த கட்ட பிளான் என்னவாக இருக்கும், எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அஸ்வின் வந்து எந்திரிக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க அப்கமிங் எபிசோடில். அப்படி காட்டும்போது வந்து தாராட்ட வந்து மீட் பண்ணுவாங்க. தாரா வந்து சொல்லுவாங்க, உன்னை நம்பி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு சந்தோஷமாக போனால் கடைசியில் நீ என்ன பண்ணிட்ட தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு மித்ரா அப்பாவை சந்தித்தது, அந்த ஊரில் வந்து ஒருத்தர் வந்து மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது எல்லாத்தையும் வந்து தாரா கிட்ட சொல்லுவாங்க. சரி என்னதாக இருந்தாலும் உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இப்போ வந்திருந்தாலும் ஒரு ஐடியாவோட வந்திருக்க தெரியுமா, இவ்வளோ நாளாக வந்து நான் வந்து தேடிக்கிட்டு இருந்தேன் எந்த விதமான ஐடியா இல்லாமல், இப்போ நீ வந்துட்டல நம்ம ரெண்டு பேரும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாங்கிற மாதிரி தாராவும் அஸ்வினும் பேசுகிற மாதிரி அப்கமிங் எபிசோட் அதிகபட்சம் இருக்க வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.